So good morning to all. This is 11th Mass, Chapter 8, Vector Algebra. You can see the problems in Gomathi Math Channel. Welcome to Gomathi Math Channel. Now exercise 8.4. Find the magnitude of A cross B if vector A and vector B are given. A cross B உடைய என்ன அளவு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Find the magnitude of A cross B. ஸோ இது ஃபார்முலா வந்து ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு இங்கே ஐ ஏ அப்படின்னு வந்துன்னா இதனுடைய காம்பனன்ஸ் இதை கூறுகளாக பிரித்து எழுதுவோம். எப்படி அப்படின்னா ஏ ஒன் ஐ, ஏ டூ ஜே, ஏ த்ரீ கே அப்படின்னு அதை கூறுகளாக பிரித்து எழுதணும். பி அப்படின்னு வந்துன்னா பி ஒன் ஐ, பி டூ ஜே, பி த்ரீ கே. இந்த வெக்டர் ஏ இஸ் ரிட்டன் அஸ் ஏ ஒன் ஐ, ஏ டூ ஜே, ஏ த்ரீ கே. பிங்கிறது பி ஒன் ஐ, பி டூ ஜே, பி த்ரீ கே. அப்போ ஏ கிராஸ் பியினுடைய ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் ஃபஸ்ட் ரோவில் ஐஜேகே அந்த யூனிட் வெக்டர்ஸ் எழுதிக்கணும். தென் செகண்ட் ரோவில் அந்த ஏவன் நம்ம காம்பனன்ட்ஸாக பிரிச்சிருக்க முடியா கூறுகளாக பிரிக்கப்பட்டது அந்த ஏ ஒன், ஏ டூ, ஏ த்ரீ எழுதிக்கணும். தேர்ட் ரோவில் பி ஒன், பி டூ, பி த்ரீ. ஸோ இதனுடைய கிராஸ் ப்ராடக்ட்டு இதுதான். இப்போ இந்த கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, அதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். இப்போ இது இந்த கண்டுபிடிச்சது வந்து சம் எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இஜட்கே. ஸோ அதனுடைய மாடுலஸ் வேல்யூ அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர். இங்கே ஒர்க் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வி வாண்ட் டு ஃபைண்ட் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பினா ஆஸ் பை த ஃபார்முலா இதெல்லாமே எழுதிக்க, ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் ஏனுடைய காம்பனன்ஸ், தென் வெக்டர் பியினுடைய காம்பனன்ஸ் எழுதிட்டு திஸ் யூனோ ஆல்ரெடி ஐன்னு போட்டுட்டு இதை கிராஸாக மல்டிப்ளை பண்ணுற மைனஸ் டூ. மேலே போகிறப்ப ஒரு மைனஸ் வருமா, அந்த மைனஸ் தான் இங்கே. எப்போவுமே சொல்லியிருக்கேன் ஜேக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு மைனஸ் வரும். இது எதனால் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி இட் இஸ் டோல்டு. தென் ஜேக்கு நேராக இருக்கிறத விட்டு தென் டூ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஃபோர், த்ரீ இன்ட்டு த்ரீ நைன். மேலே போகிறதுனால ஒரு மைனஸ். தென் கே கேக்கு நேராக இருக்கிறது இப்படி விட்டுரு. தென் ஃபைவ் டூ ஆர் டென், இது வந்து மைனஸ் த்ரீ. கேக்கு நேராக இருக்கிற ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் யூ ஆர் ஃபைண்டிங் மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பின்னா ஃபார்முலா என்ன, இது இதுதான் சம் எக்ஸு, இது எக்ஸு, தென் ஒய் அண்ட் திஸ் இஸ் இஜெட். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஃபைவ் நாட் செவன். ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஓவர். நவ் கம்மிங் டு த செகண்ட் கொஸ்டின். ஷோ தட் திஸ் ஏ கிராஸ் பி, பி ப்ளஸ் சி ப்ளஸ் பி கிராஸ் சி, பி கிராஸ் கிராஸ் வரும் நீங்கள் சி ப்ளஸ் ஏ, தென் சி கிராஸ் இடத்துல கிராஸ் வந்து வரும். இப்போ அந்த ஏ ஏ வந்து உள்ளே எடுத்துப்போம். ஸோ ஏ கிராஸ் பி, தென் ஏ கிராஸ் சி. நெக்ஸ்ட்டு டேக் பி இன்சைட். ஸோ பி கிராஸ் சி, தென் பி கிராஸ் ஏ, தென் டேக் சி இன்சைட். ஸோ சி கிராஸ் ஏ, தென் சி கிராஸ் பி. கீப் ஃபஸ்ட்டு த்ரீ ஆஸ் இட் இஸ் அண்ட் வி நோ த ப்ராப்பர்ட்டி இன் ஏ கிராஸ் ப்ராடக்ட். இந்த கிராஸ் ப்ராடக்டை ஏ கிராஸ் பியை இந்த டேர்ம்ஸை திருப்பினீங்கன்னா மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. சிமிலர்லி பி கிராஸ் சியை டேர்ம்ஸை திருப்பினீங்கன்னா மைனஸ் சி கிராஸ் பி. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி. யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி இந்த ஃபஸ்ட்டு த்ரீ கீப் ஆஸ் இட் இஸ். இப்போ பி கிராஸ் ஏன்னு இருக்கு இல்லையா, இதை திருப்பு. அப்போ மைனஸ் ஏ கிராஸ் பி, சி கிராஸ் ஏ டேர்ன் பண்ணிங்கன்னா மைனஸ் ஏ கிராஸ் சி, சி கிராஸ் பி சேஞ்ச் பண்ணுறப்போ மைனஸ் பி கிராஸ் சி. ஸோ கேன்சல் எவ்ரிதிங். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஜீரோ. ஸோ த செகண்ட் சம் ஓவர். ஸோ கம்மிங் டு கொஸ்டின் நம்பர் த்ரீ, ஃபைண்ட் த வெக்டர்ஸ் ஆஃப் மேக்னிடியூடு டென் ரூட் த்ரீ தட் ஆர் பர்பண்டிகுலர் டு த பிளேன் விச் கண்டெய்ன்ஸ் திஸ் வெக்டர் அண்ட் திஸ் வெக்டர். இந்த ரெண்டு வெக்டர்களையும் கொண்ட ஒரு தளத்திற்கு செங்குத்தாகவும் என்னளவு பத்து ரூட் த்ரீயும் உடைய வெக்டர்களை காண்க. ஸோ இதனுடைய ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நியூ வெக்டர்ஸ், அதனுடைய மேக்னிடியூடு டென் ரூட் த்ரீ. அந்த நியூ வெக்டர்ஸ் எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கொஸ்டினை போட்டு ரொம்ப குழப்பிக்கூடாது, ரொம்ப டஃப் மைண்டாக வச்சுட்டு கொஸ்டினை பார்க்கக்கூடாது. இதில் என்னென்ன இருக்குது, வெக்டர்ஸ் வந்து கேட்டிருக்கா, பர்பண்டிகுலர்னு இருக்கா, மேக்னிடியூடு இருக்குது, இதெல்லாம் தான் கீவேர்டு. கீவேர்டு அப்படின்னா கொஸ்டினில் வரக்கூடிய ஒரு அந்த கொடுக்கப்பட்ட அந்த க்ளூ இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம ஃபார்முலா என்னென்னு ரிமைண்ட் பண்ணி அதை வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும்.
ஸோ பர்பெண்டிகுலர் மேக்னிடியூட் எப்படி வந்ததுன்னா, உடனே நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். வெக்டர்ஸ் ஆஃப் மேக்னிடியூடு லேம்டா, ஹியர் லேம்டா இஸ் வாட், திஸ் இஸ் நத்திங் பட் லேம்டா, அண்ட் பர்பெண்டிகுலர் டு போத் ஏ அண்ட் பி அப்படின்னு வந்ததுன்னா, ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா ஏ கிராஸ் பி பை மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி, கரெக்ட். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு இப்போ போட போகிறோம். ஸோ வெக்டர் ஏ வெக்டர் பி இட் இஸ் கிவன் இன் த கொஸ்டின், ஃபைண்ட் ஏ கிராஸ் பி. ப்ரீவியஸ்லி ஐ டோல்ட் ஏ கிராஸ் பி அப்படின்னா இன் திஸ் வே யூ ஆர் ஃபைண்டிங் ரைட் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தென் தேர்ட் ரோ. ஸோ எக்ஸ்பேண்ட் இன் திஸ் வே, இந்த இடத்துல அந்த மைனஸ் வரும், அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. தென் ஆஃப்டர் தட் யூ ஆர் ஃபைண்டிங் எக்ஸ்ஐ ஒய்ஜே இஜட் கே, திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ்ஐ ஒய்ஜே தென் இஜட் கே. ஃபைண்ட் மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி, மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் த ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஜட் ஸ்கொயர், இந்த ரூட் போட்டுட்டு ஃபைண்ட் ஆன்சர் 35. நவ் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆன்சர் 35 இந்த லேம்டா, சாரி இங்கே லேம்டாவோட வேல்யூ என்ன, லேம்டா ஈக்குவல் டு 10√3 அப்படின்னு இருக்குது. இந்த ஃபார்முலாவில் லேம்டாங்கிற இடத்துல 10√3 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. தென் இன்ஸ்டெட் ஆஃப் ஏ கிராஸ் பி யூ ஆர் ரைட்டிங் 5i மைனஸ் 3j ப்ளஸ் கே. தென் ஃபார் த வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி யூ ஆர் ரைட்டிங் √35. So this is the answer for this. Thank you.